மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு வருகிற செப்டம்பர் மாதம் இறுதி வாரத்திலே இந்திய நாடு முழுவதும் எல்லா மாநிலங்களிலுடைய மாவட்டங்களிலும் நேரடியாக மக்களை சந்தித்து இன்றைக்கு மக்கள் படுகிற அந்த அவதிகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன, மோடி ஆட்சி எங்கே சென்று கொண்டிருக்கிறது, அதனுடைய இலக்கு என்ன, இந்தியாவை அழிக்கிற பாதையிலே அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அடாவடிகள் என்ன என்பதை இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களுக்கும் கிராமங்களிலும் நகரங்களிலும் மக்களை சென்றடைந்து இந்த மாபெரும் பிரச்சாரத்தை நடத்துவது என்று சொல்லி மத்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அத்தகைய மகத்தான ஒரு தேசபக்த கடமையை ஆற்றி கொண்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மோடி அரசை பற்றி குறிப்பிடுகிற போது மத்திய குழு ஆவணங்களிலும் பிரச்சாரத்திலேயும் தெளிவாக ஒரு இரண்டு சொற்களை மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களால் வழிநடத்தப்படுகிற கார்ப்பரேட் அரசாங்கம். அது மட்டுமல்ல, இந்த அரசாங்கம் இந்திய சமூகத்தை பிளவுபடுத்தி வகுப்புவாத வெறியை தூண்டி இந்தியாவினுடைய நீண்ட பாரம்பரியம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மத நல்லிணக்க அந்த சூழலை அழிப்பதற்கான ஒரு அரசாங்கமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் இது கார்ப்பரேட் கம்யூனல் அரசாங்கம் என்கிற முறையில் அந்த இரண்டு சொற்களாலே இந்த அரசாங்கத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து வரையறை செய்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலேயே இன்றைக்கு இந்த அரசாங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியாவினுடைய 75வது ஆண்டு விடுதலை தினத்தை நாம் கொண்டாடினோம். இந்திய நாடு முழுவதும் கொண்டாடினார்கள். உண்மையில் சொல்ல போனால் இந்தியாவினுடைய விடுதலை என்பது மானுட சமூகத்தினுடைய மிக முக்கியமான சாதனை. தொடர் பி.டி. ரணதேவே அவர்கள் குறிப்பிடுகிற போது இந்திய விடுதலை என்பது ஒரு எர்த் ஷேக்கிங் ஈவெண்ட் என்று குறிப்பிடுகிறார். ஒரு மகத்தான வீரஞ்செறிந்த 200 ஆண்டு கால போராட்டத்தினுடைய விளைவாக இந்திய விடுதலை சாதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் இந்தியாவில் அன்றைக்கு போராடிய தொழிலாளர்கள், விவசாயிகள், நடுத்தர மக்கள், அறிவுஜீவிகள், மாணவர்கள் அத்துணை தரப்பாரும் சேர்ந்து நடத்திய வீரஞ்செறிந்த போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் விடுதலை என்பது சாத்தியமாகிறது. எனவே இந்த 75வது ஆண்டு இந்த விடுதலையை பற்றி நாம் நினைவு கூறுகிற போது அந்த மக்கள் எதற்காக போராடினார்கள், என்ன வரவு வந்தது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஜனநாயகத்துக்காக போராடினார்கள். ஆனால் இன்றைக்கு மோடி அரசாங்கம் ஜனநாயகத்தை குறிதூண்டி பறிக்கிற அந்த பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது. ஜனநாயகத்துக்கான அடையாளமே அரசாங்கத்தினுடைய கொள்கைகளுக்கு எதிராக எதிர்ப்பு குரல் எழுப்புவதற்கான வாய்ப்பும் உரிமையும் இருப்பதுதான் ஒரு ஜனநாயகத்தினுடைய முக்கிய அடையாளம். ஆனால் எதிர்கட்சிகளை ஒடுக்குவது, சிபிஐ உள்ளிட்ட சிபி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்க பிரிவு அனைத்தையும் பயன்படுத்தி எதிர்கட்சிகளை ஒடுக்கிற அந்த பாதையிலே மோடி அரசாங்கம் சென்று கொண்டிருக்கிறது. சாதாரணமாக ஒரு சமூக ஊடக பதிவு போட்டாலே, எதிர்ப்பு தெரிவித்து போட்டாலே பல மாதங்கள், இன்னும் சொல்ல போனால் பல ஆண்டுகள் சிறையில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே விடுதலை போராட்டம் காலத்திலே எழுப்பப்பட்ட அந்த ஜனநாயக மாண்பு என்பது குலைக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, விடுதலை போராட்டம் சாதித்த ஒரு மிகப்பெரிய சாதனை, இந்தியாவிலே 21% சிறுபான்மை மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலிலே அனைத்து மக்களும் சகோதரத்துவ உணர்வோடு மத நல்லிணக்கத்தோடு வாழுகிற மதச்சார்பின்மை என்கிற அந்த குறிக்கோளை எட்டியதுதான் இந்திய விடுதலையினுடைய ஒரு மகத்தான சாதனை. இன்றைக்கு மதச்சார்பின்மைக்கு என்றுமில்லாத ஆபத்து வந்திருக்கிறது. மதச்சார்பினை என்று சொன்னாலே அது இன்றைக்கு வெறுப்புக்குரிய சொல்லாக மாறிவிட்டது. அந்த அளவிற்கு மதச்சார்பின்மையை ஒழிக்கக்கூடிய அந்த பாதையிலே நரேந்திர மோடி அரசாங்கம் சென்று கொண்டிருக்கிறது.
எனவே இந்திய விடுதலையினுடைய மதச்சார்பற்ற மாண்புகளும் இன்றைக்கு அழிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அன்றைக்கு தியாகம் செய்திருக்கக்கூடிய பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் போன்றிருக்கக்கூடிய மகத்தான தியாகங்களை புரிந்திருக்கக்கூடிய அந்த தியாகிகள், குறிப்பாக இளைஞர்கள், விடுதலை போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் எல்லாம் ஒரு புதிய இந்தியாவை கனவு கண்டார்கள். அந்த புதிய இந்தியாவிலே அடித்தட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் அனைத்தும் கிடைக்கிற அடிப்படை வாழ்வாதாரம் உறுதிப்படுத்துகிற ஒரு இன்க்ளூசிவ் குரோத் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சமூகம் அமையும் என்று கனவு கண்டார்கள். அந்த சமூகத்தை, அப்படிப்பட்ட கனவை அழிப்பதற்கான முயற்சியிலே தான் இன்றைக்கு பெரும் பெரும் கார்பரேட் நிறுவனங்களை வளர்த்து இந்தியாவிலே என்றைக்கும் இல்லாத அளவிற்கு வறுமையும் பட்டினியும் பசிப்பினையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு மோடி அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கிறது.